அரசு சில விஷயங்களை வந்து என்ன டார்கெட்டோ அதை தாண்டி மக்களுக்கு நன்மைகளை இந்த அரசு வந்த பிறகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பல்விதமான நலப்பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். மத்திய அரசுக்கு தான் வருமானம் கூட இன்கம் டாக்ஸோ கஸ்டம்ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டியோ இது மாதிரி பல்வேறு துறைகள் மூலமாக அதிகமாக நிதி வருது. மாநில அரசுக்கு வருமானம் குறைச்சி இங்கே இருக்கிற செலவு இதெல்லாம் போக மத்திய அரசு பல திட்டங்களும் அதிகமாக செலவிட முடியாது. அதனால இந்த திட்டங்களுக்கு சில திட்டங்கள் 100% மத்திய அரசு கொடுக்குது, சில இதில் 40-50 கொடுக்குறாங்க. டிஷா கமிட்டி என்பது தமிழகத்தில் மத்திய அரசு மூலமாக அதாவது ஒன்றிய அரசு மூலமாக மாநில அரசுக்கு நிதி ஆதாரங்கள் பகிரப்பட்டு தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய நலப்பணிகள் வளர்ச்சி பணிகள் ஆகியவற்றினுடைய அந்த திட்டங்கள் நடைமுறைகள் ஒழுங்குபடுத்துதல் மேம்படுத்துதல் ஆகியன குறித்து ஆய்வு செய்வதற்காக மாநில அளவில் இருக்கிற மாவட்ட அளவில் அந்தந்த எம்பிக்கள் அங்கே தலைவர்கள், மாநில அளவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த குழுவிற்கு தலைவர், கட்சிகளின் சார்பில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் பொது அமைப்புகளை சார்ந்த உறுப்பினர்கள் கொண்ட மாநில அளவிலான 3வது கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்று எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். மொத்தம் 42 துறைகளில் மத்திய மாநில அரசு இணைந்து பணிகள் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. 42 ஒரே நாளில் விவாதிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அதில் 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் துறைகள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு அந்த 4 துறைகளில் நடக்கிற பணிகளை குறித்து அது குறித்த ஆலோசனைகள் செய்யப்பட்டது விவாதிக்கப்பட்டது. இல்லை எல்லோரும் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அதில் பொதுவாக வந்து இன்றைக்கு விவாதிக்கப்பட்டதில் மகளிர் மேம்பாடு, மகளிர் நலன், பொதுவாக சுய உதவி குழுக்கள், அப்புறம் பள்ளியில் நடைமுறைப்படுத்துகிற சத்துணவு திட்டங்கள், 3வது மாற்றுத்திறனாளிகள் பற்றிய நலன், 4வது அந்த இமெயில் மூலமாக இ ட்ரேடு விவசாயிகளில் வந்து தனியார்களிடமிருந்து தனி வியாபாரிகளிடமிருந்து அவர்களை பாதுகாக்கவும், விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை தேசிய அளவில் அங்கே எங்கே விரும்புகிறார்களோ யாருக்கு விற்க விரும்புகிறார்களோ அவர்கள் சுயமாக அதிகமாக கூடுதலாக விலை கிடைக்கிற இடங்களில் விற்கவும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம். இது விவசாய டிபார்ட்மெண்ட்டில் விவசாயத்துறையில் வரக்கூடிய திட்டம். இது 4 குறித்து இன்றைக்கு விவாதிக்கப்பட்டது. இந்த 4லேயும் விவசாயிகள் நலன், பள்ளி மாணவர்கள் நலன், பெண்கள் நலன் மற்றும் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்கள் குறித்து இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ உதாரணமாக வந்து சுய உதவி குழுக்கள் அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள், அதில் வந்து உதாரணத்துக்காக ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன். அதில் ஒரு 50 லட்சம் பெண்கள் தாய்மார்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி அல்லது 6 கோடி 6.5 கோடி வாக்காளர்கள்னால் 3-3.5 கோடி பெண்கள், அதில் 48-50 லட்சம் பேர் தான் இதுவரை சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும், அதிகமான பெண்கள் அதில் உட்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாக அவர்கள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு என்றால் மற்ற மேம்பாடுகளும் அதை ஒட்டி வரும். அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வர காலங்களில் இன்னொரு 50 லட்சம் பேராவது பெண்களை சுயதுக்குள்ளே சேர்க்கணுங்கிற இது போன்ற யோசனைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான யோசனைகளை சொல்லியிருக்கிறோம். இப்போ நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா 20% பெண்கள் தான் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க, அதை அதிகரிக்கலாம். இப்போ 50 லட்சம் பேர் இருந்து கூட ரூரல் அர்பன் எடுத்திங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், 45-50-55 இருக்கலாம் பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் விமன். ஸோ இதில் 20% ரொம்ப குறைவு இல்லையா? ஸோ அதை அதிகரித்து நகர்ப்புறத்தில் நிறைய பேர் சேர்க்கணும், கிராமப்புறத்தில் இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேண்டுகோள்களை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நிறைய அங்கங்கே வேக்கன்சி இருக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்காத காலகட்டங்களில் 50,000-60,000 பேர் செல்லுது, வேக்கண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபுல் பண்ணணும். இந்த மாதிரி வேண்டிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அரசு சில விஷயங்களை வந்து என்ன டார்கெட்டோ அதை தாண்டி மக்களுக்கு நன்மைகளை இந்த அரசு வந்த பிறகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு பல்விதமான நலப்பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள்.
இன்னொரு பொதுவான கோரிக்கை நான் சொன்னது என்னென்னா, மத்திய அரசுக்கு தான் வருமானம் கூட, இன்கம் டேக்ஸோ கஸ்டம்ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டியோ இது மாதிரி பல்வேறு துறைகள் மூலமாக அதிகமாக நிதி வருது. மாநில அரசுக்கு வருமானம் குறைச்சி இங்கே இருக்கிற செலவு இதெல்லாம் போக மத்திய அரசு பல திட்டங்களை அதிகமாக செலவிட முடியாது. அதனால் இந்த திட்டங்களுக்கு இப்போ சில திட்டங்களில் 100% மத்திய அரசு கொடுக்குது, சில இதில் 40-50 கொடுக்குறாங்க. ஸோ எல்லா திட்டங்களுக்கும் இதில் அதிகமான தொகை 75% சிலதுக்கு 100% கொடுக்குறாங்கிறது 100% ரீட்டைன் ஆகணும். இது மாதிரி கூடுதல் நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு தந்து அதன் மூலமாக மக்கள் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்படி எங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ தோணக்கூடிய தேவையான கோரிக்கைகளை அவர்கள் வந்திருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோம். அதான் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.